Hi, hello, welcome to all the subscribers and viewers of the Tech channel. This is Faisal and you are watching Great YouTube channel. My vote is not for sale. This is not a topic. You are asking me. Simple, I am saying that our vote is not for sale. Because in the vote, we are all in India. The vote is very important. அந்த போய் ஒரு பட்டன் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வர அந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. அதாவது நம்ம தான் கஷ்டப்பட போறோம். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க பிஜேபி ஆட்சியில நீங்களே பாத்தீங்க, போன வருஷம் நிறைய பிரச்சனைகள், ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு, பீட்டா அனிதா இந்த நீட் விவகாரம், ஜிஎஸ்டி பணம் மதிப்பில்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டினா ஒரு நல்ல ஆட்சி வரணும். அந்த நல்ல ஆட்சி வரணுமா நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போடணும். அதே மாதிரி காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து முடிஞ்ச அளவு வந்து கவர்மெண்ட் தடுக்க பாக்குறாங்க. பட் ஆனாலும் இன்னைய வரைக்கும் காசு கொடுக்கப்படுது, விற்கிறாங்க ஓட்டை. அது ஏன் நடக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிங்க. எதுக்கு அந்த காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எதுக்குன்னா, நீங்க வந்து காசு வாங்கிட்டு இப்போதைக்கு இப்போ ஒரு ஆல்ஃபான்ற ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்து காசு வாங்கிட்டீங்க, அந்த கட்சி தான் ஓட்டு போட போறீங்க. ஆனா அந்த கட்சி வந்து நல்லா செயல்படலை. அதாவது எப்படி சொல்றது, மக்களுக்கு வந்து நல்லது அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்க, காசு வாங்கிட்டதுக்கு அப்புறம் உங்களால எதுவும் கேட்க முடியாது, அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டீங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணுவான், நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுதான் உண்மை. சோ அந்த காசு வாங்குற பழக்கத்தை வந்து நிறுத்திடுங்க. இல்ல நீங்களும் கேட்கலாம், ஏன்டா நான் ஏன் காசு வாங்க கூடாது, நான் கட்ட வரிதானே, நான் வாங்கலாமே அப்படின்னு கேட்டா, சரி வாங்கிக்கோங்க, நான் எதுவும் சொல்லல. நீங்க வாங்கிட்டு உங்க மனசாட்சிக்கு இவன் தான் இவன் நல்லா இருப்பான், இவன் வந்தா நல்லா ஆட்சி வரும் அப்படின்னு யாரு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி பழலாம் வேணாம். சோ இந்த காசு அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்திடுங்க. இந்த தேர்தல் எதுக்கு நடக்குது அப்படின்னா, நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதாவது கண்ட்ரோல்னா நமக்கு இது நல்லது நடக்கணும், இது நல்லது, இது நல்லது, அது நல்லது அப்படின்னு சொல்லி இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரைட்ஸ் ஓட்டு உரிமை. அந்த ஓட்டை மட்டும் தயவு செஞ்சு வித்துறாதீங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் நோட்டாக்கு ஓட்டு போடுவீங்க. அதாவது நோட்டானா எப்படின்னா, எனக்கு இந்த எலெக்ஷனே பிடிக்கல, யாருமே பிடிக்கல அப்படின்னு நோட்டாக்கு ஓட்டு போடுவீங்க. அது வேஸ்ட். நான் சிம்பிளா சொல்றேன், அது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டா இது எந்த கண்ட்ரியில கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில தான் இந்தியாவில கண்டுபிடிச்சதுதான் நோட்டா அப்படின்றது. 2013 எலெக்ஷன்ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் இந்த நோட்டா அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஆனா அந்த நோட்டா வந்து அங்க பாகிஸ்தான்ல அவங்க நோட்டா பிடிக்கல அவங்களுக்கு, அதனால நோட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்டு நிறைய பேர் நோட்டா ஓட்டு போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு நோட்டா ஓட்டு போடுறது வேஸ்ட். நீங்களாம் பண்ணலாம், அந்த இருக்கிறதுலே யாராவது ஒருத்த நல்லவனா இருப்பா, அந்த ஒருத்த நல்லவனுக்கு வந்து நீங்க ஓட்டு போடலாம். என்னோட சாய்ஸ் அதுதான். ஏதாவது ஒருத்தனை நீங்க ஓட்டு போடலாம். நோட்டா ஓட்டு போடுறது டோட்டலா வேஸ்ட். ஏன்னா உங்களோட வேஸ்ட், உங்களோட ஓட்டே நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரு பட்டன் அமைக்கி இந்த உலகத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க உங்களால பண்ண முடியும். நிறைய அரசியல் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெய்லியும் அந்த அன்னைக்கு போய் செப்டம்பர் 18 ஓட்டு போடுங்க எல்லாரும். உங்க கையில தான் இருக்கு, மாத்தலாம். இந்தியாவே மாத்திர சக்தி உங்களோட ஓட்டுல தான் இருக்கு. 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் பேரிட சொல்லுங்க, இவங்க இது பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா பண்றவங்களை ஜெயிக்க வைங்க, சொல்றவங்களை ஜெயிக்க வைக்காதீங்க. உங்களுடைய ஓட்டு, உங்களோட நீங்க பண்ற ஒரு ஓட் அப்படின்ற இதுல தான் எங்களோட வாழ்க்கை இருக்கு. அது மாதிரி எங்களோட இளைஞர்களோட வாழ்க்கையெல்லாம் உங்க கையில தான் இருக்கு, உங்களோட விரல்ல தான் இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒருவரை தான் நீங்க தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன். சென்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. மறக்காம ஓட் பண்ணுறேங்க. தேங்க்யூ கைஸ். என்ன ஏதாவது சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணலாம், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ கைஸ்.